இனிய என் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு காலை வணக்கம். பரந்தேடும் பரம் 1500 நபர்களை உறவுகளை கடந்து சென்றது. இப்பொழுது மீண்டும் 1500 திரும்பி வந்திருக்கிறது. நம்மை பரிசோதனை செய்து கொள்ள ஃபீட்பேக் பார்த்துக்கொள்ள, ஏதோ எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்பது நம் நோக்கமல்ல, திருமண எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதே நம் நோக்கம். ஆம் உறவுகளே, பயன்படுத்தப்படாத எந்த பொருளும், எந்த உயிரினமும், எந்த தாவரமும் பயனில்லாமல் போய்விடும். அது மனிதன் கூட, ஆண் பெண்கள் கூட, நம்முடைய மகன் மகள் கூட, மருமகள் கூட. ஆம் உறவுகளே, நம் குழந்தைகளுக்கு காலாகாலத்தில் திருமணத்தை செய்து வையுங்கள் என்பதுதான் எனது கோரிக்கை. அதற்காகத்தான் இந்த டெலக்ராம் என்ற செயலி, அதற்காகத்தான் இந்த உழைப்பு, அதற்காகத்தான் உங்களை எல்லாம் அழைத்து மிகப்பெரிய ஒரு வேள்வியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் அல்ல, நாம் இந்த நிர்வாக குழுக்கள் அல்ல, 1500 பேரும் நாம் இந்த வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் நீங்கள் செய்கின்ற அக்கறை, அதில் நீங்கள் செய்கின்ற ஈடுபாடு எனக்கு மகிழ்வை தரவில்லை, வருத்தத்தை தருகிறது. ஏனென்றால் நீங்கள் பதிவிடுவதில்லை. எனக்காகவா பதிவிடுகிறீர்கள்? நம் குழந்தைகள், நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைக்க வேண்டும். நீங்கள் நினைக்க தவறுகிறீர்கள் என்பதால் நான் வைக்கும் குற்றச்சாட்டு. உங்களுடைய தேடல் எது வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், தவறில்லை. உயர்ந்தவர், தாழ்ந்தவர், ஏழை, பணக்காரர் என்பதல்ல. அந்த குழந்தைகளுக்கு ஏன் திருமணத்தை நடத்தி வைக்க நீங்கள் யோசிக்கிறீர்கள்? ஜாதகம் குறுக்கிடுகிறதா? பணம் குறுக்கிடுகிறதா? இல்லை இன்னும் சிறந்த இடம், மேலான இடம், வசையான இடம் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இதெல்லாம் தவறு. குழந்தைகளுக்கு 17, 15, 18 வயதில் அது வயதுக்கு வருகிறார்கள். இப்போது அது இல்லை, 13 வயதிலே வயதுக்கு வந்து விடுகிறார்கள். அவர்களுடைய பூத்து குலுங்க வேண்டிய வயதில் அவர்களை நாம் அடைத்து வைத்தால் அது பாவம் அல்லவா? சரி, 23 வயதில் அதில் எல்லா அனுபவங்களும் பெற்றுவிடும். அதற்கு மேலே ஏன் நீங்கள் அதுகளை காக்க வைக்கிறீர்கள் என்பதை எனக்கு புரியவில்லை. ஆம் உறவுகளே, முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த டெலக்ராம் என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதில் 10 பைசா கமிஷன் இல்லை, உண்மைக்கு புறம்பான செய்திகள் இல்லை. உண்மையைத்தான் இதில் 1500 பேரும் பதிவிடுகிறார்கள், உண்மையைத்தான் பேசுகிறார்கள், சத்தியத்தின் மீது இது நடக்கிறார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அப்படி மாற்றுக்கருத்து உள்ளவர்கள் இதில் வந்தால் அவர்களை உடனே நாம் நீக்கிவிடுகிறோம். அதற்கு நாம் தயக்கம் காட்டுவதே இல்லை. ஏன் நீங்கள் யோசிக்கிறீர்கள்? ஜாதகத்தை கையில் எடுங்கள், இன்றே கையில் எடுங்கள், திருமணத்திற்கான நாளை குறியுங்கள், தேடுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். தேடுவதில் நீங்கள் சுணக்கம் காட்டுவதுதான் எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பதிவிடுவதே இல்லை. 450 பேர், 500 பேர் பதிவிட்டீர்கள், இப்போ 250 பேர் பதிவிடுகிறீர்கள். ஏதோ போகிற போக்கில் வந்தால் நம் பெண்ணுக்கு வரட்டும், வந்தால் நம் பையனுக்கு வரட்டும் என்று காத்திருந்தால் கனி கனியாது, அடிக்க வேண்டும். அப்போதான் கனி கைக்கு கிடைக்கும். நீங்கள் கனியை கிடைக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உறவுகளே, இன்றே நீங்கள் புறப்படுங்கள், இன்றே நீங்கள் யோசியுங்கள். இன்னும் இதைவிட பெரிய வேலை என்ன இருக்கிறது என்றுதான் எனக்கு புரியவில்லை. நம் பையனுக்கு, நம் பெண்ணுக்கு திருமணம் நடத்தி வைப்பதை விட வேறு என்ன வேலை நமக்கு இருக்கிறது? கொஞ்சம் யோசியுங்கள். எனக்கு அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது, எனக்கு பதிவிட நேரம் இல்லை, எனக்கு பார்ப்பதற்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. ஏன் டைம் இல்லை? கோபத்தோடு தான் நான் உங்களோடு நான் இன்று பேசுகிறேன். இதில் வந்த இயக்குநர்களாக, நிர்வாகிகளாக வந்தவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் திருமணம் நடந்துவிட்டது. 14 பேர் வந்தோம், 16, 15 பேர் இதில் நாங்கள் நிர்வாகிகளாக வந்தோம். இதில் இன்று திருமணமாகாத பெற்றோர்கள் யாருமே இல்லை என்பது ஒரு மகிழ்வான செய்தி. இதில் ஆரம்பத்தில் வந்தவர்கள் இன்றும் திருமணம் இல்லாமல் இருப்பதை நினைத்து எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ பிள்ளையிடம் குறையில்லை, பெற்றோரிடம் குறை இருக்கிறது என்று நான் வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். ஏன் யோசிக்கின்றீர்கள்? வறந்தேடும் பரத்திலே பார்க்க வேண்டும் என்று யோசிக்காதீர்கள், வெளியே பாருங்கள். திருமணத்தை காலகாலத்தில் செய்து வையுங்கள். 28, 29 மேல் வீட்டில் பிள்ளைகளை வைத்திருக்காதீர்கள். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இன்னும் வசையாக வர வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். அதனுடைய பருவம் வீணாகிவிடும். ஆம் உறவுகளே, முயற்சியை தொடருங்கள். எல்லோரும் பதிவிடுங்கள், எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் தேடுங்கள். நன்றாக ஒரு நல்ல சமுதாயத்தை, கொங்கு சமூகத்தை உருவாக்க முயற்சி மேற்கொடுப்போம். உங்களோடு நானும் ஒத்துழைக்கின்றேன். நல்ல வரனை தேர்ந்தெடுக்க இந்த வரந்தேடும் வரம் பாதை அமைக்கட்டும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.